அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரொம்பவே ஈஸியா குக்கர்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தினம் 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெமன் ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. இது வந்து நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நீங்க பாஸ்மதி அரிசி இல்லாம நார்மல் அரிசியில கூட செய்யலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே லெமன் ரைஸ்க்கு வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அது கூடவே 10 முந்திரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் முந்திரி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அடுத்ததா 10 பல் பூண்டு அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அது மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தேன். இதுக்கு வந்து 1¼ கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே சாப்பாட்டு அரிசி எடுக்கிறா இருந்தால் ஒரு கப்புக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ் வந்து நம்ம எப்பயும் தாளிச்சு பண்றதை விட இந்த மாதிரி குக்கர்லயே நம்ம பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்துல டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 5 நிமிஷத்துல டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். தண்ணி நல்லா இதெல்லாம் கொதிச்சு வந்தாலே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிரும், நல்லாவே இருக்காது. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சிரும். லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆவிலாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி எதுவுமே உடையலை, அதே சமயம் குழையவும் இல்லை. ரொம்ப சூப்பராக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்க. நம்ம தனித்தனியாக தாளிக்கிறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக சாதம் வடித்து அதுக்கு வந்து நம்ம தனியாக தாளித்து நம்ம செய்கிறத விட நம்ம சாதம் வடிக்கிற டைம்ல ஒரு லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குக்கரில் வந்து லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்க. அதுக்கு வந்து நம்ம சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு நம்ம வறுவல் அவ்வளோதான், ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மாதிரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.